எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு காலண்ட்ரு பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் நல்லா கொஞ்சம் பெரிய பேப்பரை வந்து நான் எடுத்திருக்கேன் அந்த பெரிய பேப்பரை வந்து சதுரமாக வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை முக்கோணமாக வந்து நம்ம மடிச்சுட்டு அதை வந்து ஃப்ளவர் ஷேப்க்கு அதாவது ஒரு பெட்டல் இருக்கிற மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கணும் இதுதான் நம்மளோட மார்க்கு இதுக்கு மேலே நமக்கு தேவையான மாதிரி நம்ம கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி அது மேலே வந்து ஒட்ட போகிறோம் நான் வந்து ஒரு கார்ட்போர்டை வந்து இந்த மாதிரி பெட்டல் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதே மாதிரி நமக்கு எட்டு பீஸ் வந்து தேவைப்படும் உங்கள் பெரிய கார்ட்போர்டு இருக்குது நான் டேரெக்டாக ஒரே தான் கட் பண்ணுறேன் பண்ணுறதுனா கூட கட் பண்ணிக்கோங்க எல்லாருக்கிட்டையும் பெரிய கார்ட்போர்டு வந்து இருக்காது இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கார்ட்போர்டாக வந்து கட் பண்ணி அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம ஃப்ளவர் மாதிரி வந்து கொண்டு வந்துடலாம் இந்த ஃப்ளவர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லிடுங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ரொம்ப நேரம் இதை செலவிட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லிடுங்க இப்போ வந்து சாதாரணமாக சின்ன பேப்பரை வந்து எல்லோ கலரில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி கோன் மாதிரி மடித்து அதை கம்மா அப்ளை பண்ணி ஒட்டி இதே மாதிரி நமக்கு நிறைய வந்து தேவைப்படும் நான் பெரிய ஃப்ளவர் வந்து பண்ண போகிறேன் அதனால் நிறைய வந்து தேவைப்படும் நீங்கள் குட்டி ஃப்ளவராக பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக இருந்தால் போதும் இப்போ நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ரவுண்டாக வந்து ஒரு கார்ட்போர்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கட் பண்ண லீஃப் மாதிரி பெட்டல்ஸ் கட் பண்ணோம் இல்லையா அது எல்லாத்தையும் வந்து ஒன்றா வச்சு ஒட்டாதுக்கு தான் இந்த சர்க்கிள் வந்து போட்டு கட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நமக்கு இன்னொன்னு தேவைப்படும் அடியில் ஒன்று மேலே ஒன்று அந்த மாதிரி வந்து வைக்கணும் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்தோம்ல அதையே வந்து அளவாக வந்து வச்சுக்கோங்க கரெக்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம கரெக்டாக வந்து ஒட்டி விட போகிறோம் அப்போ தான் நமக்கு கரெக்டான ஃப்ளவர் வந்து கிடைக்கும் நம்ம மாற்றி மாற்றி வச்சோன்னா நமக்கு அலவன்ஸ் வந்து தப்பாக போயிடும் அது ஒரு மெஷர்மெண்ட்டாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கரெக்டாக அது மேலேயே வச்சு நான் ஒட்டி விட்டுக்கு போகிறேன் கொஞ்சம் முன்ன பின்னா இருந்ததுன்னா பார்த்து த மா மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க நல்ல கம்மப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க நான் வந்து கன் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம் மணி கொஞ்சம் டைம் ஆகும் பார்த்து கவனமாக ஒட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுத்துட்டேன் இதுக்கு மேலேயே நம்ம கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி கார்ட்போட ஒட்டி அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறதுலாம் தெரியாது பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இதே மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க இதில் நீங்கள் வேற ஏதாவது ஃப்ளவர் ஒட்டுறதுனா கூட ஒட்டிக்கோங்க ஆனால் இந்த மாதிரி ஒட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும் நம்ம கோன் மாதிரி பண்ணோம்ல அதை வந்து இந்த மாதிரி மேலே ஸ்டார்டிங்லேருந்து ஒட்டி வரணும் நான் காமிக்கிற மாதிரியே கொஞ்சம் கீழே இறக்கி இறக்கி அப்படியே ஒட்டி ஃபுல்லாக ஒட்டிட்டு போயிடக்கூடாது ஏன்னா அடுத்த ஃப்ளவர் பெட்டன்ஸ் ஒட்டும் போது நமக்கு எடுக்கும் அப்போ வந்து அந்த மாதிரி ஒட்டக்கூடாது பாதி வரைக்கும் மாத்திரம் ஒட்டிக்கோங்க அதில் போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து உள்ள தள்ளி ஒட்டிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு ஒட்டினா போதும் அதுக்கப்புறம் உள்ளே வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள் கொடி ஒட்டணும் கொஞ்சம் அதையுமே தள்ளி வச்சு தான் ஒட்டணும் மேலே வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி ஒட்டக்கூடாது உள்ளே தள்ளி இருக்கிற மாதிரி வந்து ஒட்டி எடுத்துக்கணும் இதே மாதிரிதான் பண்ணி ஒண்ணுக்கு போய் ஒண்ணா வந்து ஒட்டி எடுத்துக்கணும் நம்ம ஒட்டி இருக்கிற அந்த கோன் ஷேப் வந்து தெரியற மாதிரி வந்து ஒட்டணும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு ஒட்டினா தெரியாது கொஞ்சம் உள்ள தள்ளி தள்ளி ஒட்டுங்க இப்போ நான் காமிக்கிற மாதிரியே ஒட்டி எடுத்துக்கோங்க முனி வரைக்குமே ஒட்டிக்கோங்க நான் ஒரு பெட்டல்ஸ் எப்படி ஒட்டுறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா பெட்ரல்ஸையுமே நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ நல்லா அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஃப்ளவராக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனல்தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ நம்ம ஒட்டின மாதிரியே வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுத்துக்கப் போகிறோம் பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் நான் ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம பண்ண ஃப்ளவராக இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கீழே வந்து ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் அதை வந்து நீ நல்லா கம் அப்ளை பண்ணி லைட்டாக அமுத்தி விட்டு ஒட்டினீங்கன்னா அது கொஞ்சம் மேலே தூக்குனா அப்படி இருக்கும் அதே மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க லாஸ்ட்டில் மாத்திரம் கொஞ்சம் அந்த ரவுண்டு வர வரைக்குமே நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ ஃபுல்லாகவே ஒட்டிட்டேன் பார்க்க எப்படி இருக்குது நல்லா மஞ்சள் கலர் மங்களகரமாக இருக்கா எனக்கும் அப்படி தான் தோணுச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ சென்டரில் வந்து ஒரு பெரிய ஃப்ளவர் வந்து நம்ம வைக்க போகிறோம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சென்டரில் வைக்கிற ஃப்ளவர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து காம்பஸ் வச்சு நல்லா பெரிய ரவுண்டை வந்து போட்டு எடுத்துக்கிறேன் நமக்கு தேவையான அளவுக்கு வந்து பேப்பர் எடுத்துக்கோங்க நான் நாலு பேப்பர் வரைக்கும் எடுத்துக்க போகிறேன் நாலு பேப்பர் எடுத்துகிட்டு அந்த ரவுண்டாக வந்து அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை முக்கோணம் மாதிரி நம்ம வந்து மடிக்கணும் சரிசமமாக வச்சு வந்து மடித்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஃப்ளவர் கூட பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு வேறு மாதிரி என்ன ஃப்ளவர் தெரியுன்னா கூட நீங்கள் அந்த டைப்பில் கூட பண்ணுங்கள் இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி முக்கோண மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மேலே வந்து வளைவாக போட்டுட்டு அதை சிசர் வச்சு அதே ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்துகிட்டோன்னா நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் வலை வளைவாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வளைவுக்கு நேர் நேராக வந்து கட் பண்ணணும் குட்டி குட்டி வளைவாக போட்டிங்கன்னா குட்டி குட்டி நேர் வரும் இல்லை பெருசு பெருசாக போட்டிங்கன்னா பெரிய பெரிய வளைவு வரும் ஒரு மீடியமான வளைவு வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக விரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒரு பூ டிஷைனில் வந்து இருக்கும் அதை வந்து என்ன பண்ணணும் சிசர் வச்சு நல்லா வந்து எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு சென்ட்ராக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது பாதி அளவுக்கு வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கணும் கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான फ्लावर வந்து ரெடி ஆகிடும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்ட் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க பண்ணிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோன் மாதிரி கீழே இருக்கும் இல்லையா அதை நீங்கள் கட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணாமல் தான் ஒட்டிட்டேன் அப்புறம் எனக்கு பர்ஃபெக்டான ஃப்ளவர் வந்து கிடைக்கல அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் வந்து கீழே வந்து கட் பண்ணிட்டு தான் நான் வந்து அதுக்கப்புறம் ஒட்ட ஆரம்பித்தேன் அப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட் நான் ஒட்டி பார்த்தேன் எனக்கு அவ்வளோவா வந்து கரெக்டாக அந்த ஷேப் வரல அதனால் பேக் சைடு இருக்கிற க பேப்பர் மாத்திரம் கட் பண்ணேன் அப்போயுமே நமக்கு அவ்வளோ கரெக்டாக வந்து வரல அதனால் என்ன பண்ணேன்னா அந்த கூன் ஷேப் இருக்கு இல்லையா அதையவே வந்து நான் கட் பண்ணிட்டேன் அதை நான் வீடியோவில் காமிக்கல அதை கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒட்டும் போது நமக்கு கரெக்டாக வந்து வரும் நம்ம அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கம் அப்ளை பண்ணி ஒட்டி சுற்றிட்டே இருங்க அப்போ வசத்திகிட்டு இருக்கும்போது நமக்கு இவ்வளோ பெரிய ஃப்ளவர் அந்த பூக்கு தகுந்த மாதிரி ஃப்ளவர் வந்தோனும் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை சென்டராக வச்சு வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் ஒட்டி விட்டுட்டு இன்னுமே சென்டரில் வந்து கேப் இருக்குல்ல அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்பவே லைட்டான கலரை வந்து எடுத்துருக்கேன் ஒயிட் கலர் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஒரு பிங்க் கலர் ரொம்ப லைட்டாக இருக்கிற கலர் வந்து எடுத்துகிட்டு அது அடித்து அதையுமே ரெண்டாம் அடித்து சின்ன சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு அது சிசர் வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு நல்லா வந்து சுற்றணும் சுற்றிட்டு அது கம் அப்ளை பண்ணிவிட்டு சென்டராக வச்சுட்டு பார்க்கும்போது நமக்கு சூப்பரான ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும் பர்சனலாக எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நிறைய 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 கிராஃப்டர் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பை Bye.